தர்மபுரி மாவட்டம் இந்தூர் அருகே உள்ள காளியம்மன் கோவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அடகபாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வான் வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து இழுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடு உள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் பெருமளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பயனாளிகளின் வீடுகளில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் பயனாளிகளின் வீடுகளில் நேரடியாக ஆய்வு செய்து வரும் 15ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். இதில் வங்கி கணக்கு முழு தொகை செலுத்தப்பட்டுள்ளதா, வீட்டின் தற்போதைய நிலை மற்றும் பயனாளிகள் முழு விவரம், ஆதார் கார்டு, குடும்ப அட்டை விவரங்கள் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது. 20 கிலோ பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் பிரபாவதி தலைமையில் திருப்பத்தூர் பேருந்து நிலையம், பெரிய கடை வீதி, அக்னி பசார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் தயாரிப்பு காலாவதி தேதி இல்லாத சமையலுக்கு பயன்படுத்தும் சுமார் 550 லிட்டர் எண்ணெயை பறிமுதல் செய்தனர். இதேபோல் மளிகை கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் 20 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் உணவு விடுதியில் வைக்கப்பட்டிருந்த காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து கடை உரிமையாளருக்கு அபராதம் விதித்தனர். கும்பகோணம் அருகே உள்ள ஸ்ரீவல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்து வேலாயுத சுவாமி கோவில் மற்றும் பூர்ண புஷ்பகலா சமேத ஹரிஹரபத்ரா சர்மது சாஸ்திர திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தண்டுதோட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா 11 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இதேபோன்று இந்த ஆண்டும் இவ்விழா கடந்த 3ஆம் தேதி பூச்சொரிகளுடன் துவங்கியது. அந்த விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பார்பேட்டை ஊர் எல்லையில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண துக்காட்சி, குமாரமங்கலம், திருவந்துரை உட்பட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். விருதுநகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத மகா பைரவஷ்டம் திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பல்வேறு யாக ஓமங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பைரவர் சுவாமியை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்போரூர் நகரில் அமைந்துள்ள கந்தசாமி கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான பகுதிகளில் கடைகள் கட்டி வாடகை விடப்பட்டது. இதில் 35 கடைகள் பல ஆண்டுகளாக வாடகை பாக்கி வைத்து உள்ளதால் பல லட்சம் ரூபாய் கோவிலுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் பலமுறை அறிவுறுத்தியும் வாடகை கட்டாத கடைகளுக்கு செங்கல்பட்டு மாவட்ட அறநிலையத்துறை உதவி ஆணையர் லட்சுமிகாந்த் பாரதிதாசன் தலைமையில் அதிகாரிகள் சீல் வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சாலைகளில் சிதறிக் கொடுக்கும் கற்களால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வத்தலகுண்டு பிரதான சாலை ஓரங்களில் தனியார் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் மணல் மற்றும் ஜல்லிக்கற்கள் ஆகியவற்றை கொட்டி விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் சிலர் தனியார் வேலைகளுக்காக பொதுமக்கள் கூடும் பகுதிகள் உள்ளிட்ட சாலைகளில் கற்களை கொட்டி வருகின்றனர். இந்நிலையில் சாலையில் சிதறிக் கொடுக்கும் கற்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சாலை ஓரங்களில் மணல் மற்றும் கற்கள் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே பட்டா மாறுதல் செய்யப்பட்டதாக விஏஓ மீது கொலை மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் போலீசார் ஒருவரை கைது செய்தனர். ஒட்டப்படாரம் அருகே பசுமந்தனை காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட கன்னகட்டை கிராமத்தைச் சேர்ந்த குருசாமியின் மகன் ஜீவானந்தம் நிலத்தை சுப்பராஜுக்கு விற்றுள்ளார். பின்னர் சுப்பராஜ் நிலத்தை ஆன்லைன் மூலமாக பட்டா மாற்றம் செய்வதற்காக இணையதளத்தில் விண்ணப்பித்தார். இதனையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் ராமநாதன் சுப்பராஜ் பெயரில் பட்டா பெயர் மாற்றம் செய்து கொடுத்துள்ளார். இதனை அறிந்த குருசாமியின் உடன் பிறந்த சகோதரரான பாலகுருசாமி குடும்பத்தினர் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்ற விஏஓ ராமநாதனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து விஏஓ புகார் அளித்த நிலையில் வேல்முருகன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்து மற்ற இருவரை தேடி வருகின்றனர். திருப்பதி அலிபிரியிலிருந்து திருமலை வரையில் உள்ள குப்பைகளை அகற்றும் நிகழ்ச்சியை அதிகாரிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தூய்மையான திருமலை அழகிய திருமலை என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருப்பதி அலிபிரியிலிருந்து திருமலை வரையில் உள்ள குப்பைகளை அகற்றும் நிகழ்ச்சி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி என் வி ரமணா, ஆட்சியர் வெங்கடரமணா, தேவஸ்தான செயல் அலுவலர் தர்மா ரெட்டி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அதன் பின்னர் அதிகாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்த பகுதியிலிருந்த குப்பைகளை அகற்றும் பணிகளை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 18வது ரோஜா கண்காட்சியில் 80,000 ரோஜா மலர்கள் கொண்டு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு 3 நாள் கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் நுழைவாயில் பகுதி முதல் பூங்கா முழுவதும் வைக்கப்பட்டுள்ள உருவங்கள் முழுக்க முழுக்க ரோஜாக்களால் வடிவமைக்கப்பட்டு கண்களுக்கு விருந்து படைக்கிறது. குறிப்பாக 35,000 ரோஜாக்களை கொண்டு 35 அடியில் அமைக்கப்பட்டுள்ள ஈஃபில் டவர் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர 4,000 ரோஜாக்களை கொண்டு ஊட்டி 200 மற்றும் செல்வி ஸ்பாட் உள்ளிட்ட உருவங்கள் ரோஜாக்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 3 நாட்கள் நடக்கும் ரோஜா காட்சி இன்று துவங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கோவையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கோவை சேரநகரை சேர்ந்தவர் ஜோஷ்வா. இவர் RSபுரத்தில் JK ஓவர்சீஸ் என்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் அனைத்து நாட்டிலும் வேலை வாங்கி தருவதாக விளம்பரம் செய்தார். இதை நம்பி வந்தவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூல் செய்த நிலையில் யாருக்கும் வேலை வாங்கி தராமல் மோசடியில் ஈடுபட்டார். இதுகுறித்து ரவிச்சந்திரன் என்பவர் அளித்த புகாரையடுத்து RSபுரம் போலீசார் ஜோஷ்வாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஏற்கனவே மோசடி வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டவர் என தெரியவந்தது. மேலும் ஜோஷ்வாவிடம் 20க்கும் மேற்பட்டோர் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் இழந்ததும் தெரியவந்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே மர்மமான முறையில் 19 செம்மறியாடுகள் இறந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லப்ப நாயகன் புதூரை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் விவசாயம் செய்து கொண்டு செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அவரது தோட்டத்தில் அருகில் உள்ள பெருமாள் சாமி என்பவருக்கும் கடந்த 1 வருடமாக ஆடுகள் மேய்ப்பது சம்பந்தமாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெருமாள் சாமி ஆத்திரத்தில் தோட்டத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் யூரியா கலந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் அரவக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த கொளத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். ராஜமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் சக்திவேலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்தவரை சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்ததில் அவர் ஓட்டேரியை சேர்ந்த மோகன்ராஜ் என்பதும் அவரிடம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து மோகன்ராஜை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 1 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அடுத்த அனுமம்பட்டி கிராமத்தில் மாபெரும் விருது விடுவிழா நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் வெளி மாவட்டங்களான ஆந்திரா, வேலூர், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் சுமார் 250க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு மந்தையில் சீறி பாய்ந்து ஓடின. வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசு 1 லட்சம் வழங்கப்பட்டது. இந்த எருது விடும் விழாவில் காளையர்கள், பொதுமக்கள் என சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாமக்கல் அருகே ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு கிராம மக்கள் அஞ்சலி செலுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூனவேலம்பட்டி ஊராட்சியில் 9 வார்டுகள் உள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்தும் ஆக்கிரமிப்பை அகற்றாததை கண்டித்தும் புகார் மனு கொடுக்க வந்தனர்.
அப்போது அலுவலகம் திறக்கப்படாமல் பூட்டி கிடந்ததை கண்டு ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் புகார் மனுவை அலுவலக வாசல் கதவில் வைத்துவிட்டு சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே குடும்பத்துடன் ஊரை விட்டு ஒதுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீரங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தங்கவேல் மலர் தம்பதியினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சேகர் குடும்பத்தினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்தது. இதன் காரணமாக சேகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தங்கவேலை சரமாரியாக தாக்கியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கட்ட பஞ்சாயத்து நடத்தி அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தங்க இடமல்லாமல் கடந்த ஒரு மாதமாக தவித்து வரும் அவர்கள் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உரிமமின்றி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். கே என் பாளையம் வனப்பகுதியில் பங்களாபுதூர் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவரது பெயர் பூபதி என்பதும் அவர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து பூபதியை கைது செய்த போலீசார் அவர் அளித்த தகவலின் பேரில் கோங்கர் பாளையத்தைச் சேர்ந்த பொன்னம்பலம் என்பவரையும் கைது செய்தனர்.